மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம் ஏற்படுத்துவோம் என தேர்தலின் போது பாஜக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற மீன்வளத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக தெரிவித்தார். சேர்க்க வேண்டும் என்பது நம்முடைய அம்மாவுடைய தேர்தல் வாக்குறுதி. எனவே அந்த அடிப்படையிலே அரசு தொடர் நடவடிக்கை கடந்த காலங்களிலே எடுத்து வந்துள்ளது. எனவே அதனை வந்து நாம் வந்து உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாம் வந்து மத்திய அரசிடம் வந்து நாம் வந்து வலியுறுத்தியிருக்கின்றோம். குறிப்பாக ஏனென்று சொன்னால், ஒரு கடல் தொழில் என்பது ஒரு ஹண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்டையாடுதல் என்கின்ற அந்த தொழில்தான். எனவே ஒரு வேட்டையாடுதல் என்று சொல்லும்போது எப்படி வந்து ஒரு பழங்குடியினருக்கு அந்த சலுகைகள் வழங்கப்படுகின்றதோ அதே போன்று இந்த நம்முடைய மீனவர்களுக்கும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். எனவே அதை கவனிப்பதாக சொல்லியிருக்கிறேன். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.